Papu, Kana, Ganira, 10th Applications of Trigonometry, 9th Chapter. Chariya, adhila first sum nam already paathirukku. So, ipa second sum. Sariyadama, a tree breaks due to storm and the broken part bends so that the top of the tree touches the ground. Chariya, first idhu varikku understand avadhan paaru. ஒரு ஸ்டார்ம்ல ஒரு மரம் வந்து உடஞ்சு விழுது, அதுல அந்த புரோக்கன் பார்ட் வந்து வளைஞ்சிருது. பாருங்க, நான் பக்கத்துலயே இங்க பிக்சர் வச்சிருக்கேன். சோ தட் அது வளைஞ்சு விழுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. டாப் ஆஃப் த ட்ரீ டச்சஸ் த கிரவுண்ட். இப்படி பாருங்க, இந்த இடத்துல உடையுதா? இது உடஞ்சு விழுறப்ப இந்த டாப் இருக்கு பாருங்க, இந்த ட்ரீயோட டாப் இந்த கிரவுண்ட தொடுற மாதிரி விழுது. அதான் இங்க கொடுத்துருக்குறாங்க, மேக்கிங் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் இட். வித் இட் அப்படின்றது யாரு? அந்த கிரவுண்டோட. வித் இட் அப்படின்னா எனக்கு கிரவுண்டை தான் அது தொடுது போய், அந்த டாப் ஆஃப் த ட்ரீ. ஸோ இந்த டாப் வந்து கிரவுண்டை தொடுது அப்படின்னா இந்த கிரவுண்டோட அது 30 டிகிரி மேக் பண்ணுது. என்னதுன்னா இதுதான் கிரவுண்ட் லெவல், கரெக்டா? இந்த கிரவுண்ட்ல தான் இந்த ஃபுட் ட்ரீயோட ஃபுட்டும் இருக்கும், பாட்டமும் இருக்கும். இந்த டாப் ஆஃப் த ட்ரீ இப்போ இதை தான் டச் பண்ணுது. ஸோ இங்கே அது 30 டிகிரி மேக் பண்ணுது. என்னதுன்னா இங்க அது 30 டிகிரின்ற ஆங்கிள் மேக் பண்ணுது. வித் இட் அப்படின்னா வித் த கிரவுண்ட். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த ட்ரீ, நல்லா கவனிச்சுக்கோ, ஃபுட் ஆஃப் த ட்ரீ இதுதானே, ஓகேவா? ஃபுட் ஆஃப் த ட்ரீ டு த பாயிண்ட், டு த பாயிண்ட், எந்த பாயிண்ட்? வேர் த டாப் டச்சஸ் த கிரவுண்ட், இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 8 மீட்டர். கொஷினை பார்த்து டயக்ராம் வரைகிறத தயவு செஞ்சு கரெக்டாக செய்யுங்க, ஓகே? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. எடுத்த உடனே இதில் கேர்லெஸ் என்ன பண்ணிடுவாங்கடா, நிறைய சம்ஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்து முடிக்கிறப்ப ஹைட் அப்படின்ன உடனே ஓகே அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த இதுதான் அப்படின்ட்டுருவாங்க. பார்த்தே கவனிங்க, ஹைட் ஆஃப் த ட்ரீ, சரியா? ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்றப்ப இதுலேருந்து இது மட்டும்தான் அதனுடைய ஹைட்டாக கிடையாது, உடஞ்சி இங்கே விழுந்திருக்கு, கரெக்டா? அப்ப இதுல இருந்து இந்த எண்ட் வரைக்குமே, ஓகேவா? இப்ப நம்ம தனியா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையலாமே, இதை பார்க்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஒன்று கிடைக்குதா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஹைபோட்னஸ் லைன், ஐ மீன் அந்த ஸ்லாண்டிங், அந்த ட்ரீ உடஞ்சு விழுந்திருக்கிறது, தென் இந்த பாட்டம் லைன், கரெக்டாடா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 வெர்டிசஸ்க்கும் நேம் கொடுக்கணும். என்னடா 3 வெர்டிசஸ்க்கும் நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ட்ரீயோட ஒரு பாதி, கரெக்டா? ஏ பி, இது போய் இந்த கிரவுண்டை டச் பண்ணுதுன்னு ரொம்ப பாருங்க. ஸோ இதை நான் சீன் வைக்கிறேன், ஓகே? இந்த பிளாக் கலர் லைன் தான் நமக்கு கிரவுண்டு, கரெக்டாக இந்த பிளாக் கலர் லைன் நமக்கு கிரவுண்டு. இதில் தான் பாட்டம் ஆஃப் த ட்ரீயும் இருக்கும், அட் தி சேம் டைம் அந்த உடஞ்சி விழுந்த ட்ரீயோட டாப்பும் இங்கே தான் டச் பண்ணுது. இந்த கிரவுண்டோட இந்த இடத்துல தான் 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது, கரெக்டடா? ஸோ இப்பாரு, இந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் அப்படியே நமக்கு தேவையான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃபுட் ஆஃப் த ட்ரீக்கு டு த பாயிண்ட் வேர் இட் டச்சஸ் த கிரவுண்ட், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது? 8 மீட்டர். ஹைட் ஆஃப் த ட்ரீன்றப்ப நல்லா கவனிச்சுப்போ, இங்கே எழுதிக்கலாம் ஹைட் ஆஃப் த ட்ரீ, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டாடா? வெறும் ஏபி மட்டும் கிடையாது, ஏன்னா ட்ரீயோட டோட்டல் ஹைட். அப்ப ஏபின்ற பாதி இந்த பகுதியோட இந்த உடஞ்சு விழுந்த பகுதியும் நம்ம ஆட் பண்ணும். ஏபி பிளஸ் ஏசி, ஏபி பிளஸ் ஏசி, சரியா? இப்போ இந்த பிசின்றது டிஸ்டன்ஸ், ஹைட்ன்றது நீ இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, ஓகே? இது நம்மளுடைய டு ஃபைண்ட் டேட்டா, சரியா? இப்போ கிவன்ல என்ன இருக்கு பாரு, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு அளவு கிவன் டேட்டால இருக்கா? BC அப்படின்ற இந்த சைடோட அளவு 8 மீட்டர். நான் ஃபர்ஸ்ட் சம்லேயே சொல்லியிருப்பேன், ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னா ஆப்போசிட் சைடு இது, ஹைபோட்னஸ் இது, எழுதி வச்சுக்கோ அப்படின்னு இருக்கேன். இதுதானடா தீட்டா, நமக்கு தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு யாரு? ஏபி. ஆப்போசிட் சைடு ஏபி, இதனுடைய அளவு தெரியுமா? தெரியாது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட், ரைட் ஆங்கிள் எல் ஷேப்ட் ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் சைடு ஹைபோட்னஸ். ஸோ ஹைபோட்னஸ் ஏசி. அடுத்தது இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ஓகே? இப்போ பிசின்றது தான் அட்ஜசன் சைட், இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. மாதிரி பிசிங்கிறது 8 மீட்டர், ஸோ அந்த டேட்டாவும் தெரியும். இந்த ரெப்ரஸன்டேஷன் பண்ணி வச்சுட்டேன்னா உனக்கு கொஞ்சம் ஈஸி, ஓகேவா? இப்போ பாரு,
உனக்கு அட்ஜசன்ட் சைடு இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? அட்ஜசன்ட் சைடு இருக்கு. இத வச்சு ஹைபோடனஸ் கண்டுபிடிச்சிட முடியுமா? அட்ஜசன்ட்டியோ ஹைபோடனஸியோ ரிலேட் பண்றது யாரு? காஸ் தீட்டா. என்னது? காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோடனஸ். ரேஷியோஸ் நான் நடத்திருப்பேன்டா, இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் தீட்டான்ற ரேஷியோ என்ன பண்ணும்? அட்ஜசன்ட் சைடையும் ஹைபோடனஸையும் ரிலேட் பண்ணும். கரெக்டா? அட்ஜசன்ட் சைடு இங்க யாரு? பிசின்ற இந்த சைடு. ஹைபோடனஸ் யாரு? ஏசின்ற இந்த சைடு. ஏன்னா டயக்ராம்ல இருந்து இப்படி எழுதி வச்சுக்கணும், உனக்கு எழுதுறப்ப ஈஸி, அதனாலதான். அடுத்தது பிசியோட வேல்யூ என்ன? 8. ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது. இது மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணுமாடா? கிடையாது. காஸ் தீட்டா, நமக்கு இங்க தீட்டாவோட வேல்யூ இருக்குல்ல, தீட்டா ஈக்குவல்ஸ் 30 டிகிரி. இப்ப எடுத்து எழுதலாமா நம்ம? காஸ் 30 ஈக்குவல்ஸ் 8 பை ஏசி. பாருங்கடா, உங்க கன்வீனியன்ஸ்க்காக நான் இப்போதைக்கு இங்க வந்து டேபிள் பேஸ் பண்ணிருக்கேன், பட் யூ ஷுட் பி தரோ வித் த வேல்யூஸ். சரியா? காஸ் 30, காஸ் 30க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, ரூட் 3/2. காஸ் 30க்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கு? √3/2 ஈக்குவல்ஸ் 8/ஏசி. காஸ் 30க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, 8/ஏசி அப்படி எழுதுறேன். அடுத்தது என்ன பண்ணலாம்? ஏசி தான் எனக்கு தேவை, கரெக்டா? ஸோ ஏசியை நான் இந்த நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடணும். இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற ஏசியை நான் இங்கே நியூமரேட்டரோட கொண்டு வந்துடுறேன். ஏசி √3 ஈக்குவல்ஸ், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது என்னாகும்? இங்கே வந்துடும். ஸோ 8 × 2, கரெக்டாடா? அப்போ ஏசி ஈக்குவல்ஸ் என்னது? ஏசி மட்டும்தான் தேவை, கரெக்டா? √3 மல்டிப்ளை ஆயிருக்கிறது ஏசி, இங்கே √3 மல்டிப்ளை ஆயிருக்கிறது என்னாகும்? இங்கே 16, 8 × 2 = 16. இங்கே மல்டிப்ளைல இருக்கிற √3 இந்த சைடு வந்தால் √3. ஏசி ஈக்குவல் 16/√3 மீட்டர். ஓகேவா? ஏசி கண்டுபிடிச்சாச்சு. இதோட நம்ம சம் கம்ப்ளீட்டடா? கிடையாது. ஏபி அப்படின்ற சைடும் நமக்கு தேவை. ஹைட் ஆஃப் த ட்ரீக்கு யார் யார் தேவை? ஏபி, ஏசி ரெண்டுமே தேவை, கரெக்டா? நம்ம ஏன் எடுத்தோடனே ஏசிக்கு போயிட்டு அட்ஜசன்ட் சைடு இருந்துச்சு, அதோட ஹைபோடனஸோட ரிலேட் பண்ண ஏசி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஏபி வேணுமா? ஏபி நம்ம இங்க என்ன சைடுன்ற எழுதியிருக்கோம்? ஆப்போசிட் சைடு. இப்பதான் உனக்கு ஹைபோடனஸ் சைடோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுல்ல? இல்ல மேம், நான் ஃபர்ஸ்ட் நீங்க ஏசி கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால ஹைபோடனஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னு இப்ப அதை எடுக்கிறீங்க. எனக்கு சப்போஸ் ஆப்போசிட் சைடு தான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் ஏபியை தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ரேஷியோ இருக்குது, ஞாபகம் வருதா இல்லையா? யாரு? டான் தீட்டா. ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ரிலேட் பண்றது யாரு? டான் தீட்டா. சரியா? அதனால நீ கண்டுபிடிச்ச வேல்யூ ஏசி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து தான் ஹைபோடனஸ் தெரிஞ்சுட்டு சைன் தீட்டா எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு 3 பாசிபிள் ரேஷியோஸ் இருக்குது, கரெக்டா? அப்ப அட்ஜசன்ட் எனக்கு கிவன் டேட்டாவா இருக்கிறப்ப நான் எடுத்த உடனே ஹைபோடனஸ் காஸ் தீட்டாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்ல எடுத்த உடனே டான் தீட்டாவை யூஸ் பண்ணி இந்த ஆப்போசிட் சைடையும் கண்டுபிடிக்கலாம். எந்த ரெண்டு சைடை ரிலேட் பண்ண எந்த ரேஷியோ அதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டான் தீட்டான்றது எடுத்தனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். டான் தீட்டான்றது எடுத்தனா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அதாவது டான் தீட்டாவோட வேல்யூ என்னடா? 30. தீட்டாவோட வேல்யூ என்ன? 30. ஆப்போசிட் சைடோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஏபின்ற அந்த சைடு பேரே எழுதிக்கும். அடுத்தது அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ தெரியுமா? 8 மீட்டர். ஸோ 8ன்றத எழுதிக்கும். டேபிள பாரு. டான் 30 என்னடா? 1/√3. டான் 30 என்ன இருக்கு? 1/√3 எழுதிட்டேன். ஈக்குவல்ஸ் ஏபி. என்ன டான் 30க்கு பதிலாக அந்த 1/√3 எழுதியிருக்கேன். ஏபின்றது தெரியாது. பை 8. அப்ப ஏபி ஈக்குவல்ஸ், ஏபியை அப்படியே வச்சிருக்கு நியூமரேட்டர்லயே. இங்க இருக்கிற டினாமினேட்டர்ல இருக்கிற 8 இங்க போனா என்ன ஆகும்? நியூமரேட்டருக்கு போயிடும். 8/√3 என்னடா? 8/√3 மீட்டர். ஸோ ஏபியோட லென்த்து தெரிஞ்சிருச்சா நமக்கு? ஸோ இப்போ ரெண்டு அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னென்ன? ஒன்று வந்து ஏபி, இன்னொன்று வந்து ஏசி, கரெக்டாடா? நமக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீக்கு யார் தான் தேவை? இந்த ஏபி அண்ட் ஏசி தான் தேவை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இதோட நம்ம சம் கம்ப்ளீட் ஆகலை, தனித்தனியாக பண்ணுறதோட இங்கே திருப்பி எழுதணும். ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னடா? ஹைட் ஆஃப் த ட்ரீ ஈக்குவல்ஸ் ஏபி பிளஸ் ஏசி. அதாவது 16/√3 பிளஸ்
8 by root 3. சரியா? Common denominator இன்றுதுனால, இரண்டுத்துக்கு ஒரே denominator, like fractions இன்றுதுனால, root 3 common ஆயிடுத்து 16 plus 8. அதாவது 24 by root 3. இதுதான் வந்த answer. பட் ஒரு விஷயம், நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த 10th standardல, first chapter, real numbersல பார்த்திருப்பீங்க, denominator இப்படி ஒரு irrational number நம்ம விட்டு வெக்கக் கூடாது, correct? So, இந்த எடத்தில் நம்ம என்ன பண்ணிரும், ஒரு step additional பண்ணிரும், okay வா? denominatorல இப்படி ஒரு irrational number இருந்தா, அது வந்து உனக்கு ஒரு exact value வந்து உன்னால கண்டுக்குடுக்க முடியாது, correct? So, you have to rationalize the denominator, இது வந்து first chapterல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இந்த step. So, rationalize பண்ணனும்னா என்னடா பண்ணனும், 24 by root 3, இங்க என்ன denominator இருக்கோ, அதால நீ திருப்பியும் மேலியும் கீழியும் multiply பண்ணுங்க, 24 by root 3 into root 3 divided by root 3, which means both numerator and denominator is multiplied by root 3. அப்ப என்னது, 24 root 3 by, 24 into root 3 எவ்வளோ, 24 root 3, root 3 into root 3 என்னது, 3, root 3 the whole square, so 3, அப்படின் மாறிடோது. கரெக்டாடா, இதெல்லாம் தெரியும் தானே, root 3 the whole square அப்படின்னா, இந்த squareக்கு இந்த root cancel ஆயிடும், so அது 3 நாயிடும். இப்போ உனக்கு என்ன இருக்கு, denominatorல ஒரு whole number இருக்கு, ஒரு rational number இருக்கு. இது simplify பண்ணலாமா, 3 1s are 3, 3 8s are 24. அப்ப, 8 root 3, இதுதான் வந்து என்னது, final answer, 8 root 3, 24 by root 3 இன்றுது answer தான். But, express பண்ணிரு, விதோ என்ன பண்ணிரு, இது rationalize பண்ணி, denominator rationalize பண்ணி, numeratorல irrational number இருந்தாலும் பிரச்சினல்ல, கரிக்டா? So, 8 root 3 meter, height of the tree, இங்க எழுதில்லாமா? Height of the tree equals AB plus AC, அதாவது 8 root 3 meter, 8 root 3 meter, இதுதான் என்னுடிய final answer, okay? முடிஞ்சுகிறா, so, என்ன சம்மா பார்த்துக்கோங்க, screenshot எடுத்துக்கோங்க வேண்ணா, thank you.